அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம இந்த வகுப்புல உயிர்மை எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது என்று நாம தொடர் வரிசையா பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா. இந்த வகுப்பில் நாம ஐகார வரிசையை பார்க்க போகிறோம். அதாவது ஐ என்ற நெடில் எழுத்தை, ஐ என்ற நெடில் எழுத்தானது மெய்யெழுத்தோடு சேர்ந்து 18 மெய்யெழுத்துக்களை எவ்வாறு பிறக்க வைக்கிறது, இல்லை எவ்வாறு பிறக்கிறது என்று நாம் பார்க்கலாமா? வாருங்கள், நாம் முதலாவதாக ஒவ்வொரு வரிசையில் உள்ள எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் இல்லையா. இப்ப நாம முதலில் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கலாம். உச்சரிக்கலாமா சொல்லுங்க. என 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன சரிங்களா. இப்ப நாம ஒவ்வொரு எழுத்தா வரிசையா பார்க்கலாமா சொல்லுங்க. கூட்டல் ஐ கை, இன் கூட்டல் ஐ மை, இன் கூட்டல் ஐ சை, இன் கூட்டல் ஐ ஞை, இன் கூட்டல் ஐ டை, இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஐ தை, இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஐ பை, இம் கூட்டல் ஐ மை, இ கூட்டல் ஐ யை, இ கூட்டல் ஐ ரை, இ கூட்டல் ஐ லை, இ கூட்டல் ஐ வை, இ கூட்டல் ஐ ரை, இ கூட்டல் ஐ லை, இ கூட்டல் ஐ ரை, கூட்டல் ஐ நை. நன்றி மாணவர்களே, அழகாக கூறினீர்கள். நாம இப்ப இதே வரிசையை தலைகீழாக சொல்லலாமா சொல்லுங்கள் பார்ப்போம். இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஐ ரை, இல் கூட்டல் ஐ நை, இல் கூட்டல் ஐ ரை, இல் கூட்டல் ஐ வை, இல் கூட்டல் ஐ லை, இ கூட்டல் ஐ ரை, இ கூட்டல் ஐ யை, இம் கூட்டல் ஐ மை, இ கூட்டல் ஐ பை, இன் கூட்டல் ஐ நை, இ கூட்டல் ஐ தை, இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஐ டை, இன் கூட்டல் ஐ ஞை, இன் கூட்டல் ஐ சை, இன் கூட்டல் ஐ நை, இன் கூட்டல் ஐ கை. சரிங்களா. இப்ப நாம 18 உயிர் எழுத்துக்களை மட்டும் தனியா சொல்லலாமா சொல்லுங்க. கை, நை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, எலி, ரை, லை, வை, ரை, லை, ரை, நை. அழகாக சொன்னீர்கள் மாணவர்களே, நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை வாசித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு வாசிக்கும் போதுதான் நமக்கு ஒழிப்பு பயிற்சி கிடைக்கும். நன்றி மாணவர்களே, நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா? நன்றி.